ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போனாலே ஒருத்தன் எனக்கு காஃபி போடும்மா, ஒருத்தன் மீடியமாம்மா, ஒருத்தன் சக்கரம்மா, ஒருத்தன் எனக்கு பாலை போட்டு லைட்டாக போடும்மா, இப்படி ஆளாளுக்கு ஒரு ரசனை இருக்கும். டீ கடைக்கு போனாலே அஞ்சு பேர் சேர்ந்து போனாலே ஆறு விதமாக டீ போட வேண்டியது வரும். ஆனால் ஒரு படத்தை இன்று தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பாளர்களும் அவ்வளவு எளிதில் வந்துவிட மாட்டார்கள், தயாரிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இந்த காலத்தில் 50 பேர் எப்படி இந்த நெடுநல்வாடையை தயாரித்தார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்கள் எல்லோரும் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் செல்வக்கண்ணனின் நண்பர்கள். நண்பர்கள் ஆபத்து காலத்தில் அவசர காலத்தில் உதவலாம், ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் ஒரு படத்தை தயாரிக்க எப்படி பணத்தை போட முடியும், கேள்விக்குறிதான். ஆனால் நண்பர்களாக சேர்ந்து இந்த நெடுநல்வாடையை தயாரித்திருக்கிறார்கள். காரணம், அவர் மீது இருந்த நட்பு. கல்லூரியில் விடுதியில் தங்கியிருந்த அந்த காலத்தில் செல்வக்கண்ணனை பற்றிய புரிதல், அவனுடைய திறமை, அதை வியந்து அதற்கான வாய்ப்பு இல்லாத போது அவர்கள் கூடி ஒன்று சேர்ந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பன் செல்வக்கண்ணன் என்னிடம் ஒரு சின்ன கதாபாத்திரம்னே நீ நடிங்கன்னு சொன்னார். சரி, அது சிறப்பாக நான் செய்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி நடித்தேன். ரொம்ப இயல்பான நம்முடைய என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் தொலைஞ்சிக்கிட்டு இருக்கு, கிராம வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கதையும் கதாபாத்திரமாக அவர் சொல்லும்போது நிகழ்ச்சியாக இருந்தது. இங்கே பேசிய கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது போல் ரொம்ப ஒரு அந்த தலைப்பே ஈர்ப்பார். என்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சினிமா நானும் இருக்கிறனால நான் நண்பர்களை விமர்சிக்கக்கூடாது, அது ஊடகத்துறை உங்களுடைய வேலை, அது நீங்கள் செய்வீர்கள். ஆனால் இந்த தலைப்பை இந்த காலச்சூழலில் நெடுநெல் வாடை எதையா தலைப்பு அப்படின்னு பல பேர் கேள்வியும் கேட்குறாங்க, ஆனால் சரியாக வச்சுருக்காயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்த அந்த தலைப்புக்கு ஏற்ற போல் ஒரு கதை. அந்த கதையை வந்து இன்றைக்கி இருக்கிற உறவு முறை அத்தனை பேரும் இன்றைக்கி காசு பணம் அந்தஸ்து அப்படின்னு பிரிஞ்சு எங்கெங்கே செதறி போகிற இந்த சூழலில் அப்படிலாம் இல்லையா, ஒன்றும் சேருங்கய்யா, கஷ்டமோ கவலையோ கஞ்சியோ கூட ஒன்றா சேர்ந்து குடித்தா தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது இந்த படம். சில படங்களுக்கு நம்ம குடும்பத்தோடு போயிட்டு ஏண்டா வந்தோம்னு சொல்லி சில பேர் கஷ்டமாக இருக்கும். பிள்ளை குட்டியோட பொம்பளை பிள்ளையோட போயிட்டு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும், எப்படா எந்திரிச்சு போகிறதுன்னு இருக்கும். ஆனால் அந்த படம் கடைசி வரைக்கும் எந்திரிச்சு போகவே முடியாது, சந்தோஷமாக இருக்கும். இப்படித்தானே வாழ்ந்தோம், இப்படித்தானே இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்கேயோ விட்டு இப்படி தொலைச்சிட்டு இங்கே வந்து வாழ்ந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பை ஒரு ஏக்கத்தை இந்த படம் உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை இயக்குனர் செல்வக்கண்ணன் முதல் படமாக இயக்கியிருக்கிறார். அதற்கு நண்பர்கள் மிக உறுதுணையாக அவருக்கு நின்று இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அதில் எனக்கும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை தந்து வாய்ப்பளித்த செல்வக்கண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நண்பர்களாகிய தோழர்களாகிய நீங்கள், சின்ன படம் தான், பெரிய நடிகர்கள் இல்லை, ஆனால் கதையும் வாழ்க்கையும் ரொம்ப வலிமையாக பெருசாக இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதற்கான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அவருடைய உழைப்புக்கும் உறுதுணையாக இருக்கும்படி இந்த தருணத்தில் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் செல்வக்கண்ணன் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு நல்ல மிக நெருங்கிய நண்பர். அப்போயே சொல்லுவார், அரை சார் படம் பண்ணுறப்போ சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு மறக்காமல் அதை சொன்னதை செயலாக்கியிருக்காரு. ஒரு விஷயத்த இங்கே நான் பதிவு பண்ணியாகணும்னு நினைக்கிறேன். யாராலும் மறுக்க முடியாத ஒரு நடிகர் திரு கலாபவன் மணி அவர்கள். அவர் அப்போ நாங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணப்போ அந்த படத்தில் அவர் சார் நடிச்சிருந்தாங்க, கலாபவன் மணி சார். அவர் அப்போ கண்ணன் சார்ட்ட சொன்னார், கண்ணன் நீங்கள் எப்போ படம் பண்ணாலும் அதில் நான் நடிக்கிறேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். என்னால் அப்போயே வந்து செல்வக்கண்ணன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, இயக்குனர் மேலே அது நிச்சயம் வந்து சோட போகாது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இசையமைப்பாளர் ஜோசப் ஃப்ராங்க்லின், ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். நிச்சயமாக நான் கும்கி 2 படத்துக்காக இடத்தேர்வுக்காக போயிருந்த சமயம், அப்போ வண்டியில் டிரைவர் அவர் மொபைல் வந்து ரிங்டோன் வந்தது, அப்போ பாடலுக்கெல்லாம் வெளிவந்த சமயம்,
அதனால் இப்போ பார்த்துருப்பீங்களா கருவா தேவா சாங், அது ரிங் டோனாக திடீர்னு கூட கருவா தேவா கருவா தேவான்னு சாங். நான் வெளிக்க அமைச்சிக்கல அவர்கிட்ட, என் டிரைவர்கிட்ட, அருமையாக இருக்கப்ப என்ன படம் அப்படின்னு, சார் நெடுநல் வாடைன்னு ஒரு படம் சார், அருமையான பாட்டு சார், கேட்டு பாருங்கள் சார் முழுசா அப்படின்னாரு. உண்மையிலேயே அன்னைக்கு இது சொல்கிறாங்களே நினச்சேன், சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் கண்ணனுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன் ஃபோன் பண்ணி சார், உண்மையில சந்தோஷமாக இருந்துச்சு சார். நம்ம ஒரு படத்தில் வேலை பார்க்குறோம், அந்த படத்தை நம்ம யாரும் தெரியாத ஒருத்தர் வந்து திடீர்னு சார் அருமையாக இருக்குது சார் கேட்டு பாருங்கள் சார் நம்மக்கிட்டே சொல்கிறப்ப உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஜோஸ் ஃப்ராங்க்லி உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு சார். அன்றைக்கி யாரோ ஒரு முன்றாவது முகம் தெரியாத ஒரு நபர் டிரைவர் அருமையாக வந்திருக்கு சார், நல்லா கேளுங்க சார் நீ என்கிட்டே சொன்னார். நன்றி, வாழ்த்துக்கள், படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாக பத்திரிகையாளர் இதுக்கெல்லாம் வந்து மேனேஜர் யாரும் கூப்பிட மாட்டாங்க. இப்போ இது ஒரு புது மாதிரியான கதை, இந்த மாதிரி விஷயங்களில் கண்ணனை தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். நெடுநல்வாடை அப்படிங்கிறது ஒரு 10 பாட்டு நூல் மட்டுமல்ல, இதில் ஒரு 15-20 பாட்டுக்கு மேலே இருக்குது. ரொம்ப போராடி தான் அது வந்து எடுத்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த துறையில் நான் பெரிய மிகப்பெரிய எஜமானர்களை நினைக்கிறது பத்திரிகைகள் மட்டும்தான். இன்றைக்கு தேதியில் ஒரு படம் வியாபாரம் ஆகணும்னா இந்தி மட்டும்தான் போகுது. அதுக்கு த்ரில்லர் கான்செப்ட் வேணும், விலங்குகள் வச்சு படம் எடுக்கணும், ஹாரர் மூவிஸ் வேணும், 3 ஃபைட்டு வேணும், இப்படி தான் கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தயாரிப்பாளருக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் வேட்டி கட்டின படத்தை அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ் அது மாதிரி தான் இருக்குது. அப்படி வேட்டி கட்டின படம் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம வட்டார வழக்கில் என்ன வருது, நம்முடைய கல்ச்சர் என்ன வருது, இது மாதிரியெல்லாம் ஒரு போராட்டம் இருக்குது. எனவே இந்த பத்திரிகை துறையில் இருக்கிற நீங்கள் இந்த படத்து மாதிரி இருக்கவங்கள என்கரேஜ் பண்ணால் தான் நாளைக்கு இது மாதிரி நெடுநல்வாடை அப்படிங்கிற மாதிரி அல்லது கலை இலக்கியம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் வந்து தமிழ் நம்ம வந்து இருக்கிற இன்றைக்கி ஐடி ஃபீல்டு இருக்க மக்கள்கிட்ட கூட வந்திருக்கு. இப்போ நெடுநல்வாடை இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறதுல கூட ஒரு நிறைய பேருக்கு வந்து இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் அதில் இருக்க உண்மையான ஒரு ஈடுபாடு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தான் இந்த மாதிரியான சின்ன படம், இது நெடுநல்வாடை வந்து ஒன்லி இந்த காதலை மட்டும் சொல்லவில்லை, உண்மையாகவே வந்து 50 நண்பர்களை கூட சேர்த்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். பாலிய காலத்தில் ஒன்றா சேர்ந்தவங்க, ஒருத்தர் எங்கேயோ கனடாவில் இருக்கா சரவணன், ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, எல்லாரும் கூடி உபரியாக ஒரு அமௌண்ட்டை போட்டு இது எடுங்கன்னு சொல்கிற என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துக்குமே அது யூஸ் ஆகும். அப்படி பண்ணால் நம்மளுடைய விஷயங்களை நம்ம வந்து நம்ம கல்ச்சரையும் காப்பாற்றலாம், எல்லா விஷயத்துக்கும் சரியாக இருக்கும் என்பது எனக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு சின்ன படம் எடுக்கணுன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி இதில் வந்து கூட அவர் வந்து கடைசி வரைக்குமே இது வந்து சுமந்து பெறுவது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா படம் பார்த்துட்டு படம் எடுக்கிறாங்க, அல்லது இன்ஸ்பைர் பண்ணி கூட ஒரு படமாக தான் எடுக்கிறாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் இதில் யாருமே நடித்ததாகவே இருக்காது, எல்லாமே அவர் மைண்டில் இருந்து அதாவது அனுபவித்த ஒரு விஷயம், கன்சீவ்ட் அண்ட் டெலிவரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சுமந்து பெற்றது இது எல்லாமே. அப்படிங்கிறதுல எல்லாமே தெரியும், ஆனால் ஒரு பொய்யான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது அந்த படத்தில். அப்படி தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும். இறைவனுக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மதன் சார், இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ தூரம் உங்களோட சப்போர்ட் பெரிய விஷயம். எல்லாத்தையும் தாண்டி செல்வகண்ணன் சார், இவர் தான் என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு இந்த விதியை எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அது செல்வகண்ணன் சார்னால் தான் நடந்துச்சு. அதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வகண்ணன் சாரோட ஃப்ரெண்ட்ஸு இந்த 50 பேர் அந்த அவர் மேலே வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட்டை அவர் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சரி, அவ்வளோ சின்சியராக அதுக்கு வேலை செஞ்சார். அதுதான் இந்த படத்தோட ரிசல்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் இந்த படத்தில் இதோட ரிசல்ட் மூலமா
இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசோசியேட் டேரக்டர்ஸ், அவங்களும் அடுத்து படம் பண்ணணும், எல்லாருமே ஜெயிக்கணும், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நாங்கள் சொல்கிறத விட இதோட ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை பதிவு பண்ணணுங்க. ஆக்சுவலாக அண்ணா ஐகோனை சொன்னப்பல 50 பேர் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த 50 பேர் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா செல்வக்கண்ணன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட சின்சியாரிட்டி, அவரோட எத்திக்ஸு, அதனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்துச்சு. அவர் எப்போ பேசினாலும் ஒரு 50 பேர்த்தில் பேசினாலும் ஒரு விஷயத்த ஒரே மாதிரி தான் பேசுவார், மாற்றி மாற்றி பேச மாட்டார். அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு எனக்கு கண்ணனை பற்றி தெரியும், 20 வருஷமாக தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் விடுதியில் தங்கி படித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் எனக்கு 4 ரூம் தள்ளி இருப்பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் நார்மலாக டீக்கு சாப்பிட்ற ஈவினிங் வந்து ஒரு கடைக்கு போவோம், டீ கடைக்கு. நாங்கள் டீ கடைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, டீ கடைக்கு போகணும்னு வச்சுக்கிங்க, நாங்களாம் வந்துட்டு ஏதாவது கதை பேசிகிட்டு வருவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்துட்டு வருவார். திடீர்னு ஒரு பேப்பர் கீழே கிடக்கும், அந்த பேப்பர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக படிச்சுட்டே வருவார். நாங்கள் ஏதோ வெட்டி கதை பேசிட்டு இருப்போம், அவர் படிச்சுட்டே இருப்பார். அவர் அப்போ இருந்தே கண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு வச்சுக்கிங்க, நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் தூங்குவார். நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு எக்ஸாம் கிளம்பிட்டு இருப்போம். அவர் அப்போ தான் குளிக்க போவார் அவர். ஸோ அப்போ இருந்தே கண்ணனை தெரியும். இது ஆக்சுவலாக எங்கள் கதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக நாங்களாம் நார்மல் சினிமா பார்க்குற ஆளுங்க. வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 படம் வந்தால் எந்த படம் நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு போய் சினிமா பார்ப்போம். நாங்கள் பார்த்துட்டு வந்து படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எங்களுக்கு கதை பற்றி தெரியாது. அவர் படம் எடுக்குன்னு சொன்னார், சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நம்பிக்கை வச்சோமோ அந்த நம்பிக்கையை தாண்டி 100%, 200% அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம், நன்றி. நான் இப்போ டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டெல்லியிலேருந்து எங்களோட காலேஜ் அலுமினி மீட்டுக்காக சென்னை வந்திருந்தேன். அப்போ தான் வந்து 2014 நினைக்கிறேன் அப்போ தான் கண்ணனை வந்து அந்த அலுமினி மீட்டில் பார்த்தேன். அப்போ வந்து சரி, எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க. எல்லா நண்பர்களும் வந்திருந்தாங்க, கல்லூரியில் படித்த பழைய நண்பர்கள், எங்களோட சீனியர்கள், ஜூனியர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் பேச்சில் வந்து ஒரு 15 பேர்கிட்ட வந்திருந்தோம். அப்போ எல்லார்ட்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் இங்கே ஒர்க் பண்ணுறோம், ஃபாரினில் ஒர்க் பண்ணுறோம், டெல்லியில் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணன்ட்ட கேட்கும்போது தொடர்ந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்படி. அப்போ வந்து நாங்களாம் வந்து மொத்தமாக சேர்ந்து சரி கண்ணன் மடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் வந்து அப்போ தான் முதல் முதல் எங்கிட்ட கேட்டான், சரி ஒரு 80,000 இருந்துச்சுன்னா ஒரு ரெடி பண்ணி கொடுங்க, நான் வந்து ஒரு சின்ன குட்டி ட்ரைலர் மாதிரி நான் வந்து படத்துக்கு நான் ஒன்று ரெடி பண்ணி திரும்ப அதை வச்சு திரும்ப ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து வாய்ப்பு கேட்குறோம் அப்படின்ன மாதிரி சொன்னான். திரும்ப என்ன அந்த டைமில் ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5,000, 10,000 அந்த மாதிரி கொடுத்து அந்த ட்ரெய்லர் எடுக்கிறது கண்ணனுக்கு கொடுத்தோம். அதை வச்சு ஒரு ட்ரெய்லர் ஷூட் பண்ணிட்டு வந்து திரும்ப ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஏறி ஏறி இறங்கி திரும்ப வாய்ப்புலாம் நிறைய கேட்டிருக்கு அப்படி, ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. திரும்ப நெக்ஸ்ட் அலுமினி மீட் 2014-15 அலுமினி மீட் அந்த டைமில் இல்லை, அதுக்கு முன்னாலே வரும்போது யாருமே ப்ரொடக்ஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது சரி நம்ம கம்பெனியோட நம்ம காலேஜ் அலுமினி பசங்கள்லாம் சேர்ந்து சரி கண்ணனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 50,000-1,00,000 கொடுத்து நம்மளே படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டு முத முத எல்லார்ட்டையும் பணம் கேட்டோம். அதில் சரி ஓகே கண்ணா எடுக்கிறேன் அப்படின்னோடனே எல்லாருமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணோட கிளாஸ்மேட் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஃபஸ்ட்டு வழக்கமாக போவாங்க பொழுதுறது. அப்போ சரி அதுக்காக வந்து ஒரு 50,000-1,00,000 அந்த டைமில் கேட்ட அப்படி என்கிட்ட. அப்போ நான் டெல்லியில் இருந்தேன் ஆக்சுவலாக. சரி அதாவது எங்களுக்கு நானும் வந்து ஆக்சுவலாக சினிமா படமே பார்க்க மாட்டேன். நல்லா சரி கண்ணன் கேட்குறேன் அப்படின்னோடனே சரி நம்ம பசங்கிட்ட அது என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கண்ணனும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக. அப்போ சரி என் பசங்கிட்டலாம் கேட்டு சரி நிறைய ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் கொஞ்சம் கொடுக்கல, அதனால் ஒரு 4-5 பேர் இருந்தோம் ஆளுக்கு ஒரு. இப்போ நீங்கள் கடைசி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இல்லை ஓகே சரி. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தயாரிப்பாளராக நான் வந்து 2013 2019 வரைக்கும் வந்து 10,000, 50,000, 20,000 அப்படி கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 25 லட்சம், 30 லட்சம் கிட்ட கொடுத்துட்டே இருப்பேன் ஆக்சுவலாக.
ஆமாம், ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆளுக்கு ஒரு 20,000 போட்டு ஒரு 1,00,000 கன்னட்டை ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு 10 போயிட்டு வந்துச்சு. அப்படி போயிட்டு வந்து திரும்ப அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11,00,000 கேட்டால் அப்படி. அப்போ அதே நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்போ ஃபஸ்ட் ஷெடியூல் போச்சு. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 15 ஆர் 20 வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சா அப்படி. அப்போ அதை கண்ணை வந்து டெல்லிக்கு வந்து அதை எங்கிட்ட போட்டு காமிச்சான். அப்போ எங்களோட டெல்லியில் வந்து என்னோடய ஆஃபீஸ் மீட்டில் அவங்ககிட்டலாம் நான் காமிச்சேன். ஆக்சுவலாக கண்ணனுக்கு அங்கே ஒரு ரூம் போட்டு கொடுத்து அது என்னோட அங்கே இப்போ டெல்லியில் ஒர்க் பண்ணுற அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்ச உடனே இந்த சாங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. சரி அப்படி அதை காமிச்சு திரும்ப எங்கள் பசங்கள்கிட்டலாம் திரும்ப போட்டு காமிச்சோம். அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய ஹோப் வந்தது. திரும்ப எல்லாருமே திரும்ப கொஞ்சம் பணம்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோ வந்து அம்சத் கான் இருந்தபடி ஒரு 3-4 ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கில் அவர் இருந்தபடி திரும்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெடியூல் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வேறு படத்துக்கு நடிக்க போயிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ ஹீரோ வந்து இல்லை என்னால் ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சரி உனக்கு புது ஹீரோ மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வேறு புது ஹீரோ போட்டபடி அவர் இப்போ வந்து இந்த ஹீரோ ஆக்சுவலாக. சரி அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஷூட் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சரி அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப அதுக்கப்புறம் பசங்க அதாவது ஒரு ஆள் பணம் போட்டிருந்தா ஈஸியாக சரி யார்ட்டும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்திட்டையும் போட்டு ஃபோனை போட்டு கான்ஃபரன்ஸ் காலில் மோகன்ராஜ் வந்து இவர் நிசானில் ஒர்க் பண்ணுறாரு, சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு, நான் டெல்லியில் இருக்கேன், அவர் பெங்களூரில் இருக்காரு. ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம வந்து பேசுவோம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வர்ற வழியில் ஒரு மார்க்கெட் உண்டு, அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் கால் போடுவோம். மொத்தமாக கால் போட்டு நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து 10 வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபண்ட் வந்து ஒரு 30 ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சரி ஓகே நாங்களும் அப்படி இப்படி ரெடி பண்ணி ஒரு 30,00,000 ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்போ ரெண்டாவது ஷெடியூல் போனோம். அப்படி ரெண்டாவது ஷெடியூல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அடுத்த ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக் போட்டு அடுத்தது ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னாச்சுன்னா ஹீரோயின் வேறு படத்துக்கு போயிட்டோம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து ஒரு 20 மேலே போயிடுச்சு. அப்போனா கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 60-70 கிட்ட செலவு பண்ணிட்டோம். திரும்ப அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஷெடியூல் ஏறலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1 கிட்ட கேப்பு. அதுக்கு அடுத்த ஷெடியூலுக்கு வந்து நாங்கள் ஃபண்டு பண்ணும்போது ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது ஹீரோயின் வந்து இல்லை. சரி புது ஹீரோயின் தான் கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு அப்போ அந்த பஞ்சாயத்து என்ன நடந்ததுலாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. நாங்களாம் வேறு இடத்துல இருக்கும் கண்ணந்த எல்லாத்தையும் டீல் பண்ண அப்படி. சரி கடைசியில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, சரி இந்த படம் நம்ம வந்து ட்ராப் ஆயிரும், இனிமேல் வந்து பண்ண முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் சரி ஒரு நம்ம ஒரு 50-60 பைசா வாங்கியாச்சு, படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ இல்லையோ, படத்தை எப்படியாவது முடிச்சிடணும் முதல்ல அப்படின்னு சொல்லி கண்ணட்ட நான் சொன்னேன். ஆக்சுவலாக கண்ணட்ட மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷனில் உள்ள எல்லாத்துகிட்டையும் சொன்னோம். திரும்ப ஓகே நம்ம இவ்வளோ நாள் எடுத்த படம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டோம் கூட பரவாயில்ல, திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு ஹீரோயினை போட்டு எடுத்துடலாம். அது ஆக்சுவலாக இந்த சினிமாவில் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க பொழுது. ஒரு பாய் தூரம் வந்து யாரும் போயிட்டாங்கன்னாச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து விட்டு போயிடுவாங்க பொழுது ஜென்ரலாக. இல்லை ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷனில் வந்து எங்களுக்கு தெரியாது எதுவுமே. அங்கே ப்ரொடக்ஷனில் வந்து எப்படி படம் எடுப்பாங்க, எப்படி என்னென்னால் நடக்குங்கிற விஷயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, 50 தெரியாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊராக ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஃபண்டு மட்டும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கண்ணண்ட கொடுத்துக்கிட்டே இருப்போம், கண்ணை வந்து பார்ப்போம், படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக ஸ்டேட்டஸ் மட்டும் கேட்டுக்குவோம். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க எனக்கு படம் என்ன கண்டிஷனில் இருக்குது. ஆனால் எடுத்ததெல்லாம் போட்டு காமிப்பான், ஃபுட்டேஜ் மட்டும் காப்பான், நல்ல பிரமாதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா இருந்ததுன்னு அப்படி சொல்லு. அதான் என்ன சொல்கிறான், அவரோட அவுட்புட்டு சொல்கிறான் இருந்தது. திரும்ப அதுக்கப்புறம் எங்கள் பசங்கள்கிட்ட 50 போட்டு காமிச்ச உடனே சரி ஓகே இந்த ஹீரோயின் நல்லா இருக்குது, அதனால் இந்த ஹீரோயினே வந்து கண்டினியூஸாக படத்தில் நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து நானும் இங்கே சென்னையில் அந்த மோகன்ராஜ் அவரும் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஹீரோயினே வந்து கண்டினியூ பண்ண வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஃபோன்லாம் பண்ணி கேட்டோம். அது கண்டிப்பாக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் தான் பேசினேன் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஆக்சுவலாக வந்து அபி சரவணன்கிறவர்கிட்ட தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக. இல்லை இல்லைப்போ அந்த டைமில் வந்து அந்த ஹீரோயின் வந்து அப்போ அந்த அவர்கிட்ட தான் இருந்த அப்படி. இல்லை அவர்கிட்ட வந்து இல்லை ஹீரோயின் பேர் வந்து அதிதி.
ஆமாம் இப்போ இல்லை அவங்ககிட்ட அப்போ வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா சரி ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 days முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ நடிக்க வரல அப்படின்னாச்சுன்னா திரும்ப இப்போ நாங்கள் போட்ட பணம்லாம் வந்து வேஸ்ட்டு, நம்ம ஒரு ஆள் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், 100 பேர்கிட்ட 50 பேருக்கு மேலே வாங்கியிருக்கோம் பைசாவை, அதனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாச்சுன்னா சரி இந்த மாதிரி உங்கள் டைரக்டர் வந்து ஹீரோயினை வந்து ரேப் பண்ணுன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணியிருக்கேன் அப்படி, அதனால் சரி இப்போ வந்து அவளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிட்ட நாங்கள் ஒன்றே சரி அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த நடிக்கும்போது வந்து நடித்து கொடுத்துட்டு போங்க அப்படி இப்படிலாம் பேசி பார்த்தோம். இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டைரக்டர் இந்த மாதிரி பண்ணுறாரு பிடிச்சி உள்ளத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னு எங்களும் பயங்கரம் மிரட்டணும் அப்படின்னு திரும்ப எங்களை மிரட்டணும் அப்படி. ஆமாம் ஆமாம் திரும்ப அது நிறைய பிரச்சனைலாம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதெல்லாம் பஞ்சாயத்துலாம் நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட்டில் சரி ஃபைனலாக வந்து கண்ணன் வந்து திரும்ப வேணாம் புது ஹீரோயின் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு புது ஹீரோயினை போட்ட அப்படி திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசில் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். திரும்ப அதுக்கப்புறம் எங்கள் ஆள்டெல்லாம் பேசினோடனே அப்போ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஃபண்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி திரும்ப ஒரு கண்ணட்டை கொடுத்தோம். கண்ணட்டை கொடுக்கும்போது திரும்ப நிறையா அந்த சப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஒரு படம் வந்து இடையில நின்று போச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா திரும்ப அதில் நடித்தவங்களாம் வந்து வேறு வேறு படத்துக்கு நடிக்க போயிடறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாச்சுன்னா அப்புறம் அவங்களை பிடிச்சிட்டு பார்த்தாச்சுன்னா தாடி எடுத்துடுறாங்க சேவ் பண்ணிடுறாங்க. இல்லை ஆக்சுவலாக அதில் மொட்டை போட்டிருக்க மாதிரி சீன் இருந்துச்சுன்னா அவங்க வேறு எங்கேயாவது போயிடறாங்கன்னாச்சுன்னா அது சீக்வன்ஸில் மேட்ச் ஆகுது போல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அவன் கேட்டால் ஆள் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படிங்க கேட்டாச்சுன்னா இல்லை வில்லன் வரல ஹீரோ வரல, என்னடா வில்லன் வரல ஹீரோ வரலன்னாச்சுன்னா டீட்டெயிலாக பேசினா நமக்கு தெரியுது. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செம லேர்னிங், இப்போ படம் எடுக்கணும்னா சும்மா எல்லாரையும் சிம்பிளாக எடுத்துட முடியாது போல தருது, எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சி வச்சு ஒரே டைக்கில் ஒரே ஷெட்யூலில் முடிச்சாச்சுனா தான் இல்லை ஆக்சுவலாக படமே வந்து முடிக்க முடியும் போல தருது. அதாவது வந்து சரி நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலான்னாச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு போனால் ஒரு ஷெட்யூல் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதம் கேப் விட்டாச்சுன்னா எல்லோரும் அங்கங்கே போயிடுறாங்க, திருப்பி வந்து பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக வந்தப்பறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப கன்னட்டை திரும்ப வந்து போய் நிறைய பணம்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஒரே டேக்கில் திரும்ப 2வது ஹீரோயினை போட்டு ஃபுல்லாக ஒரே டேக்கில் ஃபுல்லாக முடிச்ச அப்படி. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து படம் வந்து பிரமாதமாக எடுத்துருக்க அப்படி. இப்போ இங்கே இப்போ நாங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து அப்படின்னு எங்கிட்ட நான் அதை படித்து பார்த்தேன். ஆனால் அதுக்கும் அந்த விஷுவலைசேஷன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்கு அப்படி. வேறு என்ன சொல்கிற ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு இன்றைக்கி படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நான் என்ன நினச்சேன்னாச்சுன்னா படத்தை சிம்பிளாக வந்து எடுத்து முடித்து அப்படி ரிலீஸ் பண்ணலாம் நாங்கள் ஆக்சுவலாக அப்படி நினச்சோம். ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு போல தருது. இல்லை ஆக்சுவலாக அவ்வளோ சிக்கல் இருக்குது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு படத்தை எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி படத்தை முடிக்கணுங்கிறது அவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது இதில். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இதில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க, ஒரு நாள் ஷெடியூல் வந்தாச்சுன்னா ஒருத்தர் இருக்க முடிக்கிறாங்க, அது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து முடிக்க முடியிருக்கு. இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஆளாக செல்வக்கண்ணனே இருந்து பார்த்தாரு, பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் வச்சு அந்த மாதிரி கண்டினியூஸ்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்கல குட்டி பட்ஜெட்டுங்கிறதுனால. ஆனால் இது பெரிய படத்துக்கு பட்ஜெட் அளவுக்கு வந்துட்டுது ஆக்சுவலாக. ஏன்னா இது 80 நாளைக்கு மேலே படம் ஷூட்டிங் பண்ணியிருக்கு அப்படி, இது 80 நாள் 85 நாள் கண்டினியூஸாக. ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது மீடியா எல்லாருமே இது நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் வந்து இதை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னாச்சுன்னா தான் இந்த அட்லீஸ்ட் நாங்கள் இது போட்ட பணத்துலேயாவது ஒரு பாதியாவது எடுக்க முடியும். இல்லை இல்லை ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறவங்ககிட்ட எப்படின்னாச்சுன்னா இந்த படத்தை நம்ம எப்படியாவது எடுத்து ரிலீஸ் பண்ணிடணும் அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த படத்துலேருந்து ஒன்றுமே வரலனாலும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேஸில் தான் பணத்துமே வாங்கியிருக்கோம். இல்லை அப்படின்னாச்சுன்னா திரும்ப இல்லை அப்படின்னாச்சுன்னா தெரியும் பணம் வாங்கிட்டு என்கிட்ட திருப்பி தரலாம் சண்டைக்கு வருவான், என்றைக்காவது பார்த்தா கூட ஏமாற்றிட்டு போட்டான்னு கேட்பாங்க, என்னோட பைசா வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே கிளியராக சொல்லிட்டு தான் எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்துருக்காங்கன்னாச்சுன்னா செல்வகண்ணனோட அந்த நேர்மை தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபான ஆள் தான் ஆக்சுவலாக. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்ல மாட்டார், கரெக்டாக இருப்பார். நானும் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்து படித்தேன். இப்போ நல்லா வந்து அங்கே சங்கர் பாலிடெக்னிக்கில் ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த லஞ்சு சாப்பாட்டுக்கு போவோம். அதுக்கு முன்னால் ஈவினிங் பார்த்தீங்கன்னாச்சுன்னா உள்ள ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னாச்சுன்னா அந்த ரிஜிஸ்டரில் வந்து சைன் பண்ணணும் டெய்லி, அந்த ஹாஸ்டலில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அதை சைன் பண்ணணாச்சுன்னா ஒரு வேஸ்ட்டு கட்டிட்டு தான் போகணும். அப்போ வந்து ட்ரௌசர்லாம் போட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது அந்த டைமில் தான் செல்வக்கண்ணனும் எனக்கும் நானும் ஒரே ரூம் கிடையாது. அவர் வந்து ஒரு சைடு எண்டு, நான் ஒரு சைடு எண்டு. அப்போனா நாங்களாம் போனால் கையெழுத்து போட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் வந்து பயங்கரமாக கிரிக்கெட் பார்ப்பா அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டுடே அப்படின்னு ஒரு மேகசின் வரும்,
டெய்லி ஹிண்ட் பேப்பர் வரும். அதில் பேக்கில் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. அதை இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் சயின்டிஸ்ட் ரைட்டர் ஒருத்தர் அவர் ரெண்டு பேரும் படிப்பாங்க, சண்டை போட்டு படிப்பாங்க. ஆக்சுவலாக அவர் எல்லாம் படிச்சுட்டு இருந்தபடி நாங்களும் அந்தளவு படிக்கலை. ஆனால் ஏதோ வேலை கிடச்சி நாங்களும் வேலைக்கு போயிட்டோம். கண்ணைக்கு வந்து அந்த படத்து மூலமாக டைரக்டர் ஆயிருக்காரு. ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களை பதிவு செய்ய அனுப்பியுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ டபு தயாரிப்பாளர் சுந்தர் தயாரிப்பாளர் ஐட்டார் அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. எங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 3 வருஷம் இப்போ தெரியல ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போவும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் அதே மாதிரி ஃபன். ஸோ அவர் என்னென்னலாம் சொன்னாரோ திடீர்னு பார்த்தா ஹீரோ இல்லை அப்படிம்பாங்க. அது அப்படியே ஒரு குரூப்பில் ஒரு வாரம் 2 வாரம் ஓடும். அடுத்து திடீர்னு ஹீரோயின் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அது அப்படியே குரூப்பில் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது எங்களோட குரூப் எங்களோட ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் நாங்கள் 1997 இருந்து ஃப்ரெண்ட்ஸு, 1997 எல்லோரும் மீட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ். ஸோ இன்னும் அதே ரிலேஷன்ஷிப்போட எல்லோரும் அதே மாதிரியே இருக்கிறோம் ஆஃப்டர் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமும். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. ஷார்ட் ஃபிலிம் பார்க்காம வந்து தயாரிப்பாளர்கள் யாரும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவர் கேட்டார், ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ அது பண்ணோம். அது வந்து ஆக்சுவலாக இப்போ அவர் சொன்னார், ஸோ மதன் சார் ஆஃபீஸில் அதை இன்னும் அவங்களை அவங்ககிட்ட கூட காமிக்க முடியல அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க மதன் சார் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ சார். தென் அந்த ஹர்டில்ஸ் எல்லாமே அவங்க ப்ராப்ளம் எல்லாமே எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அது எல்லாமே ஒரே ஆளாக கண்ணன் இருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணார். எங்களோட சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ இது பட்ஜெட்டு இவ்வளோ அமௌண்ட்டு, இந்த பாட்டை இப்படி எடுத்தால் இவ்வளோ செலவாகும், அப்படி எடுத்தால் அவ்வளோ செலவாகும். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ இந்த கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த பாட்டை பாரு, இதுதான் ரெஃபரன்ஸு. நல்ல பட்ஜெட்டுக்கு இந்த பாட்டை பாரு, இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதில் உங்களுக்கு என்ன வேணும். ஸோ அப்படியே கேட்டு கேட்டு அப்படியே கேட்டு கேட்டு எல்லாமே நாங்கள் இந்த 4-5 ஸ்கெடியூலில் சுந்தரன் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம். தனி ஆளாக இருந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரே காரணம் செல்வக்கண்ணன் ஃப்ரெண்டு டைரக்டர். தென் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். படத்தோட வெற்றி விழாவில் இன்னும் கம்ப்ளீட்டாக நிறைய பேசலாம். நன்றி. ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக தான் கண்ணன் கூட பழக்கம் ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ வந்து ஜேம்ஸ் சார் மூலயமா தான் அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் சார் மட்டும்தான் படம் பார்த்தாரு. நான் வந்து ஊரில் இல்லாதனால இன்றைக்கி பார்க்க முடியல. அப்புறமேட்டு ஜேம்ஸ் சார் பார்த்துருன்னு சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பும் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் திருப்பி எனக்காக ஒரு தனியாக ஒரு ஷோ போட்டாங்க, படம் பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லோரும் சரி, பூ ராமு சாராக இருக்கட்டும், ஹீரோ ஹீரோயின், படத்தில் இருக்க பணிபுரிஞ்ச எல்லா டெக்னீஷியனும், குறிப்பாக பார்த்திங்கன்னா சாங்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு படம் இசையமைப்பாளர் மாதிரியே இல்லை, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார். ஒரு கிராமத்தில் போய் நம்ம ஒரு தங்கிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அந்த படம் இது பண்ணுச்சு. ஜென்ரலாக வந்து தீம் இதுதான் படத்தில், அதாவது காதலுக்காக நம்ம வந்து உறவுகளை தியாகம் பண்ணுறோமோ இல்லை உறவுக்காக காதலை தியாகம் பண்ணுறோமோ, அதான் ஒரு எடுத்துக்கிட்ட தீமு. அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை இவ்வளோ ஐ மீன் பிரச்சனைகள் நடுவில் இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட, அதாவது இந்த 50 பேர்த்துக்கும் வந்து கண்ணன் வந்து வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் போய் எல்லாத்துக்கும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், மச்சா நீ ஒரு படம் பண்ணிட்டு வா, ஹிட்டு கொடுத்தா அடுத்த படம் நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம், அதான் ஈஸி வழி அவங்க தப்பிக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். இன்றைக்கி நான் கூட நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் உங்கள் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு படம் ஹிட்டு கொடுத்துருவாங்க சார், அடுத்த படம் பண்ணலான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இதில் படத்தை பற்றி தெரியாத ஒரு 50 பேர் நண்பருக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் பூரா கடமை கட்டிருக்கணும் கண்ணன். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னோடய வேண்டுதல். ஏன்னா
இது அவரோட உழைப்பு இல்லாமல் ஒரு 50 பேர் சினிமா பற்றி தெரியா விரும்பி படம் எடுக்கிறது வேறு, சரி நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம் இது பிடிச்சி பண்ணுறது வேறு, ஆனால் அவர் நண்பருக்காக என்ன கிடைக்கும் பணம் வருமா வராதான்னு ஃபஸ்ட்டே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பணம் வரலைனாலும் பரவாயில்ல ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நல்ல உள்ளங்களுக்காக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் கண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக ப்ரெஷ்ஷோ வந்து படத்து ரிலீஸ் அன்னைக்கு போடுவாங்க, இல்லை பல ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் போடுவாங்க, கண்ணன் நீங்கள் இந்த படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பெருசாக கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டியூஸ்டே இல்லை வெனஸ்டே எப்போ தியேட்டர் அவைலபிள் இருக்கோ அப்போ வந்து படம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சளவு இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்தையும் தாழ்வீடம் கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நெடுநல் வாடை, இந்த திரைப்படத்தோட அடிப்படை கருத்து வந்து வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோம், இல்லை ஒரு நிலையில் செட்டில் ஆகி ஒரு நிரந்தரமான வருமானம் உள்ள ஒரு வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக நம்ம வாழக்கூடிய ஒரு நிலைக்கில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய நம்ம அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், இல்லை நண்பனாக இருக்கலாம், அவங்களுடைய சுக துக்க சௌரியங்களை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி ஒரு நண்பர் யாராவது கேட்டால் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்னுக்கா அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனிதரை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை பற்றிய ஒரு அப்படி ஒரு மனிதர் செஞ்ச தியாகத்தை சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம். அப்படி அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு கதையை இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக வியாபாரமாக அது இல்லாமல் ஒரு மனிதன் உயர்வதற்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணணும், அந்த கதையை 50 பேர் சப்போர்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அந்த கதையை சுந்தர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதெல்லாம் நிஜம். இன்னைக்கு வரைக்கும் படம் அவங்க வந்து போன முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி காட்டுற வரைக்கும் இவங்க 50 பேருக்கு யாருக்குமே கதையே தெரியாது. இதில் குறிப்பாக சொல்ல போனால் சுந்தர் படமே பார்க்க மாட்டார், வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்குறாள் அவர். மற்றவங்க சினிமா பார்த்தா கூட இந்த படத்தோட என்ன கதை, இது என்னமா வரும், யார் நடிக்க போகிறா, என்ன பட்ஜெட்டு, எப்படி வரும் அப்படிலாம் யாருமே இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனது கேள்வி கேட்கல. இன்னொன்று, படம் முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் எனக்கு எவ்வளோடா கிடைக்கும்னு ஒருத்தங்க கூட இன்றைக்கி வரைக்கும் கேட்கல. இந்த இவங்க மேடையில் இருக்கவங்க முதற்கொண்டு அந்த இவர் ஒவ்வொருத்தரும் இந்த இவங்க 50 பேரில் இவங்க 5 பேரையும் முன்னணி கூப்பிட்டுருக்கேன்னா இவங்களுடைய உழைப்பு பெருசு. எல்லா மற்றவங்கள்லாம் அந்த 50 பேரும் தன்னால் என்ன முடியும், அதாவது உதாரணமாக இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சோன்னா வந்து மொய் எழுதிட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு தகுதிக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. ஒருத்தர் வந்து 500 எழுதுவார், ஒரு 1000 எழுதுவார். இந்த படத்துக்கு எல்லோரும் மொய் தான் எழுதியிருக்காங்க, அப்படி தான் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவங்க மற்றவங்கெல்லாம் அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணாங்களே தவிர இவங்கெல்லாம் அவங்க தகுதிக்கு மீறி ஒரு லெவலுக்கு மேலே அவங்களுடைய 10 வருஷம் உழைப்பாக இதில் போட்ட ஆட்கள். அந்த நம்பிக்கைக்காக தான் இவங்க 5 பேரையும் நான் முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கேன். அது மற்றவங்க தப்பாக நினச்சிக்க வேண்டாம், மற்ற 40 நண்பர்கள். படத்தில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, அதில் பாதி பிரச்சனை மீடியாவுக்கே தெரியும். இந்த படத்தில் அதுக்கு தாமதம் தான் ஒரு காரணம், அது நம்ம ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட இதில் அடிப்படையாக என்ன இந்த பிரச்சனைகளுக்கெலாம் காரணம் என்னென்னா, நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அதில் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நான் டேரக்டர்னா நான் எனக்கு அந்த படத்தை டைரக்ட் பண்ணி கொடுக்கணும், நடிக்கிறவங்களுக்கு நடித்து கொடுக்கணும். அது அப்போ வந்து அதுக்கான ஊதியம் நம்ம ஒருத்தர் நடிக்கிறாரு 50 நாளுக்கு கால் ஷீட் வாங்குகிறோம், அந்த 50 நாள் கால் ஷீட்டுக்கு நம்ம ஒரு ஊதியம் பேசுகிறோம். அந்த 50 நாளில் நம்ம முடிக்கலை, நம்ம 6 மாதமாக எடுக்கிறோம், 180 நாள் இருக்குன்னா அவங்களால வேறு வேலைக்கு போக முடியல, நம்ம தாமதப்படுது, நம்ம வந்து பணம் பிரட்டி தான் எடுக்கிறோம், ஒரே ஸ்டெச்சில் நம்மளால் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அது வேறு வாய்ப்புகள் மிஸ் ஆகும்போது இதை எப்படியாவது தவிர்த்துடலான்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதிலேருந்து வெளியே போக அவங்களுக்கு போக வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது நார்மலாக போக முடியாதனால பிரச்சனை கிளப்பி விட்டு அவங்களே வெளியே போயிடுறாங்க, திருப்பி நாங்கள் புது ஆளை தேட வேண்டியிருக்கு. ஆனால் அதை தாண்டி ரெண்டு விஷயம், நம்ம ஒரு காரியத்தில் இன்னொன்று பிரச்சனைகள் வந்தாலும் எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு, யார் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நண்பர்களுக்கு. ஏன்னா இந்த படம் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஷூட்டிங் போய் 2 வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி 3 வருஷம் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது இந்த 50 பேருக்கும் எனக்கு மட்டும் இல்லை, இந்த 50 பேருக்கும் சொல்லப்போனால் எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த டிரான்ஸ்பரன்சி தான் இதை இன்றைக்கி வரைக்கும் இந்த நிலைக்கு வரைக்கும் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நான் மற்றவங்க யாராவது இந்த மாதிரி முயற்சி எடுக்கணுங்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த நிமிஷம் ஒரு பொய்யை சொன்னால் இல்லை ஒரு விஷயத்தை ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணால் அந்த வேலை நடந்துடும். உதாரணமாக
இப்போ இவர்கிட்ட ஒருத்தர் இருக்கார், 10 லட்சரூபா தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க, நான் 3 மாதத்தில் தந்துடுறேன்னு சொன்னால் அந்த பணம் உடனே வந்துடும். ஆனால் 3 மாதம் கழித்து அது பிரச்சனையை உருவாக்கும். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம், ஆனால் பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இன்றைக்கி 3 வருஷம் படம் எடுத்து 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க கடன் வாங்கிலாம் போட்டால் கூட எங்கள் ரிலேஷன்ஷிப்பு, இன்றைக்கி நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்லை, 1997 ஹாஸ்டலில் ஒன்றா கிரிக்கெட் விளையாடும்போது எப்படி இருந்தோமோ இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் டிரான்ஸ்பரன்சி. அவங்களால என்ன செய்ய முடியுங்கிறது அவங்க சொல்லிவிடுவாங்க, என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஒளிவுமறவே இல்லை. அப்படி இருந்தால் அந்த சமயத்தில் அந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் நீண்ட காலத்தில் அது நட்பு கெடுக்காது. யாரையும் ஏமாத்தினதாக நமக்கு பேர் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காது. இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ நம்ம படமே அடுத்து வர வளர்ச்சிபோது, அடுத்து வியாபாரம் இதெல்லாம் பேசி நடக்கும். இப்போ கூட என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது கூட யாரும் இன்னும் கேட்கல. அந்த சார் சொன்ன மாதிரி அந்த 50 பேருக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நான் கடன்பட்டிருக்கேன். அதில் குறிப்பாக இந்த 5 பேருக்கு நான் நன்றி எப்பவும் நன்றி சொல்லி ஆகணும். அதில் ஒரு நிறையா நம்ம மோட்டிவேஷனல் புக்கில் படிப்போம், நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள், இந்த நிறைய தன்னம்பிக்கை நூல்கள் மோட்டிவேஷனல்லாம் சில பேர் பேசுவாங்க, புத்தகங்கள் படிப்போம். நீ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு அது நடந்துரும்னு சொல்லுவான், எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் வந்து கனவு காணுங்க, அதுக்காக இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் விஷயத்தை பொறுத்த மட்டும் இது ட்ரீம் தான். ஏன்னா நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்து பையன், எனக்கு ஒரு லட்சரூபா கூட என்ன நான் நினச்சா என்னால் இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு தனிப்பட்ட தேவைன்னா என்னால் ஒரு லட்சரூபா கூட ஊரில் கடவாக முடியாது. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தால் தான் எல்லோரும் இங்கே எங்கூட படித்தவங்களும் சரி, இங்கே இன்றைக்கி ஒரு பொறியாளர்களாக நல்லா சம்பளம் இருந்தால் கூட படிக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடுத்தரத்துக்கு கீழே இருந்த குடும்பத்து ஆட்கள் தான். அந்த ஒரு சாதாரண நிலையில் சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல் படித்த நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து அதை இவ்வளோ பெரிய மீடியா முன்னாடி, இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் சினிமா துறை வந்து பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஜாம்பவான்கள் தான் அதை பண்ண முடியும் அந்த தொழிலில். எந்த இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் இப்போ தான் பத்திரிக்கை முன்னாடி முத இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம், படத்தை முடிச்சுட்டு தான் வந்து நிற்கிறோம். எங்களை மாதிரி சாதாரண ஆட்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோன்னா அந்த அது உண்மை தான். நம்ம 10 புத்தகங்களில் படிக்கிறது வெறும் பொன்மொழிகள் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கனவு காணுங்க, அதுக்காக கஷ்டப்படுங்க, அதுக்காக அதே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக உழைச்சிங்கன்னா அது நடக்குங்கிறத நிரூபிச்சுட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் அது அந்த வெற்றி எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் 50 பேருக்கும் சேர்ந்து பொருந்தும். அந்த 50 பேர் மட்டும் இல்லாமல் என் கூட பணியாற்றின டீம் மெம்பர்ஸ் பர்டிகுலராக முதல் ஆஃபீஸ் பூஜை போடும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் இருந்த ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதே உதவி இயக்குனர், அதே அசிஸ்டன்ட் டைரக்டர், அதே டெக்னீஷியன் இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் இருக்க பாதி பேர் முத நாள் இருந்தாங்க. ஒரு 3-4 பேர் மட்டும் இடையில வேறு காரணங்களால் நடித்தவங்க அவங்கெல்லாம் போய்விட்டாங்க. ஆனால் அதை தாண்டி 80% ஆட்கள் உதவி இயக்குனராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையில் இருக்காங்க. அதுதான் எங்களுக்குள்ள இந்த நட்போட வெற்றியாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா நேர்மை. அவங்கவுங்களுக்கு என்ன தேவை, இந்த நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டோம், அந்த வேலையை நம்ம முடித்தோம், அதுக்கு நம்ம அந்த பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை நம்ம சரியாக செய்யணும். அதுக்காக தனிப்பட்ட இழப்புகளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இதை விட்டுட்டு வெளியே போனால் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் போது இந்த படைப்பு நின்று போயிடும். இந்த படைப்பை நம்மளால் நம்மளுடைய சுயவரம் நமக்கு 1 லட்சரூபா கிடைக்கும் இதை விட்டுட்டு போனால், ஆனால் இங்கே ஒரு 50-1 கோடி ரூபா லாஸ் ஆகிடும். அந்த நேர்மை இருக்கணும். அது இல்லாத 4 பேர் இந்த ப்ராஜெக்டை அடித்து சிறப்பு கழுத்து அடித்து வெளியே பற்றி விட்டுருச்சு. மற்றவங்கள சரியான ஆட்கள் இதில் இருந்தாங்க. அதனால தான் இது இந்த அளவுக்கு வந்துச்சு. படத்தோட கதை அதை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு உண்மை சம்பவம் சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட திரைப்படம் மட்டும் இல்லை, எந்த கலை, எந்த இலக்கியம், எந்த நாவல், எந்த புத்தகம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வெற்றிடத்துலேருந்து உருவாக்கவே முடியாது. எந்த கதையை எந்த ஒரு வரி எழுதுனா கூட நீங்கள் உங்கள் ஞாபகங்களில் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதோடய இன்ஸ்பிரேஷனில் தான் எழுத முடியும். ஃபிக்ஷனுக்கும் உண்மைக்கும் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். எல்லா கதையும் உண்மை கதை தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தால் கூட அது எங்கேயாவது எங்கள் ஊரில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அதை ஒரு போலீஸுக்கு ஒரு அவடிக்குமான சண்டைனா கூட, மசாலா படமாக இருந்தால் கூட ஏதாவது உண்மையோட இன்ஸ்பிரேஷனில் தான் எழுதுவாங்க. பர்சன்டேஜ் தான் மாறும். அதில் 10% உண்மை இருந்துச்சுன்னா சில கதைகளில் 50% உண்மை இருக்கும். அந்த வகையில் இந்த கதை கிட்டத்தட்ட 90% நிஜக்கதை. எங்கள் ஊரில் என் குடும்பத்தில் மற்றவங்க தெரிஞ்சவங்க எங்கள் மத்தியில் நடந்த ஒரு கதையோட பின்னணியில் அந்த பாதிப்பில் கிட்டத்தட்ட அந்த கதையை முழுக்க எவ்வளோ தூரம் உண்மைக்கு அருகில் பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். சினிமாவாக இருந்தாலும்
சினிமாவே ஃபிக்ஷன் தான் போய் தான் வச்சுங்களேன், கட்டமைக்கப்பட்ட போய் தானே சினிமா, இது உண்மை கிடையாது. ஆனால் எவ்வளோ தூரம் உண்மைக்கு பக்கத்தில் கொண்டு வர முடியுமோ அது நீங்கள் உதாரணமாக தெரியும். அந்த கருவாத்தேவ பாடலில் பார்த்தீங்கன்னா நடித்தவங்க யாருமே ஒரு ஒரு கேமரா முன்னாடி இருக்குது ஆக்ஷன் கட்டு சொன்ன மாதிரி நடிச்சிருக்கே மாட்டாங்க. நீங்கள் அந்த அந்த அஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க இது ஒரு பொய், ஒரு நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு பிம்பம் ஓடிட்டு இருக்குங்கிற உணர்வு எந்த தியேட்டர் விட்டு வெளியே வர்ற வரைக்கும் வராது. நீங்கள் திரையில் வந்து கதாநாயகனை பார்க்க மாட்டீங்க, கதாநாயகனை பார்க்க மாட்டீங்க, நடிகர்களை பார்க்க மாட்டீங்க. உங்கள் தாத்தாவை பார்ப்பீங்க, உங்கள் அப்பாவை பார்ப்பீங்க, உங்கள் அம்மாவை பார்ப்பீங்க, உங்களை பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தை பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்ப்பீங்க. எல்லாம் ஏன்னா கிராமத்து படம் கிராமத்து படம் சிட்டியில் ஓடாது அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் ஒரு மித்து. சென்னையில் இருக்கிற 90% மக்கள் ஊர்லேருந்து வந்தவன் தான், இங்கே பூர்வகுடி மக்கள் 10% கூட கிடையாது. ஆமாம், அதனால் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒன்று இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க, இல்லை இந்த மாதிரி வாழ இந்த வாழ்க்கையை வாழலைங்கிற இயக்கத்தில் இருப்பீங்க. இந்த ரெண்டு அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த படம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படமாக. இன்னொன்று இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது, வாழ்வியல் படங்கிறதுனால ஸ்லோவாகலாம் இருக்காது இந்த படம், மெதுவாக அப்படிலாம் இருக்காது, சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது, அது எல்லோரும் திருப்பி திருப்பி நான் கேட்டிருக்கேன். அது நான் சொல்கிறத விட மற்றவங்க சொன்ன கருத்துக்கள், படம் பார்த்த எல்லாருமே அதை என்கிட்ட சொன்னாங்க, அதனால் நான் தைரியமாக சொல்லலாம். அது புகழ்ச்சியாக இருக்காது. அது ரொம்ப சுவாரஸ்யமான படம் முடித்து வெளியே வரும்போது ரொம்ப அழுத்தமான ஒரு மனநிலையோட இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துச்சு. உங்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சியோ இல்லை வாழ முடியாத வாழ்க்கை நினச்சியோ இயக்கத்தோடையோ நீங்கள் வெளியே வர முடியும். ஒரு எங்களளவில் ரொம்ப நேர்மையான ஒரு அழுத்தமான ஒரு படைப்பாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு சின்ன படம்னு எல்லோரும் திருப்பி திருப்பி சொன்னாங்க. நான் இந்த படம் சின்ன படம்னு சொல்லவே மாட்டேன். சின்ன படமும் பெரிய படமும் பட்ஜெட்னால் வர தீர்மானிக்கப்படுறது கிடையவே கிடையாது. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த பார்வையாளனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவன் சந்தோஷமாக இருந்தானா அது பெரிய படம், எரிச்சலாக வந்தானா சின்ன படம், அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லோரும் சந்தோஷமாக தான் வருவீங்க, சந்தோஷமாக மனநிறைவோடு வருவீங்க. அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் இது ஒரு படம் பிடிச்சிருந்தா பெரிய படம், பிடிக்கலன்னா நல்ல கேட்ட சின்ன படம் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த தரம், ஒளி ஒரு ஒரு படத்துடைய தரம், தொழில்நுட்ப தரம். ஒரு நல்ல படம் நல்ல நடிப்பு வேணும்னா பெரிய நடிகர் வேணும், அது மாதிரி நல்ல ஒளிப்பதிவு வேணும்னா பெரிய கேமராமேன் வேணும், நல்ல இசை வேணும்னா பெரிய ஆள் வேணும். அதெல்லாம் போய் நான் இந்த படத்தில் இந்த படம் வந்த பிறகு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், இதுதான் என்னோட தனிப்பட்ட வெற்றியாக, செல்வகண்ணனுடைய அடையாளமாக என்னுடைய வெற்றியாக நான் இதை தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கேமராமேன் இருந்தால் தான் பெரிய ஒளிப்பதிவு வரும் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதை நான் அடித்து உடச்சிருக்கோம் அந்த படத்தில். அது கருவி, கேமராங்கிறது ஒளிப்பதிவுங்கிறது ஒரு கருவி தான். யார் பயன்படுத்துகிற யார் கையில் இருந்தால் தான் அது, டெண்டுல்கர் கையில் இருந்தால் தான் பேட்டு, நம்ம கையில் இருந்தால் அது ஒரு குச்சி. அது அதே பேட்டு தானே, அதே பேட்டை நம்ம வாங்கி விளாண்டா நம்ம அந்த ரெண்டு அடிச்சிட முடியாது நம்ம. அது மாதிரி நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க, அதனால் நான் தைரியமாக சொல்லலாம். நீங்கள் இந்த ஒளிப்பதிவெல்லாம் பார்த்தீங்க இந்த படத்தை. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 70 நாள் நாங்கள் படப்பிடிப்பு எடுத்திருக்கோம், அதில் 15 நாள் திருப்பி எடுக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அதை கழிச்சிட்டு பார்த்தா கூட 7 நாள் தான் ஒளி விளக்குகள் பயன்படுத்தியிருக்கோம், யூனிட் இரவு காட்சிக்கு மட்டும். மீதி 55 நாளும் அவைலபிலிட்டியில் தான் படம் எடுத்து கொடுத்தாரு கேமராமேன். நீங்கள் ஒரு ஷாட்டை பார்த்தா சொல்ல முடியுமா உங்களால்? கிடையவே கிடையாது. வெறும் தெர்மோகோலும் வெறும் ஃப்ளெக்ஸ் போர்டு ஒரு ரிஃப்ளெக்டர் போர்டு தான் அங்கே வச்சிருப்பார். ஸ்பாட்டில் நீங்கள் ஸ்பாட் மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படத்துக்கும் இந்த சின்ன படமும் எது பிரிக்குதுன்னு கேட்டால் செலவு பிரிக்கலை, ஒரு கலைஞனுடைய திறமை தான் தீர்மானிக்குது. அது அந்த மாதிரி ஒளிப்பதிலையும் சரி இசையிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு தனி மனிதனுடைய ஒரு கலைஞனுடைய திறமை தான் அதை வந்து தீர்மானிக்குது. அந்த தகுதியான திறமையான ஸ்கில்டான ஒரு டெக்னீஷியன் இந்த படத்துக்கு இருந்தாங்க. இந்த படத்தை வந்து வெறுமன ஒரு நடிகர்களின் படமாகவோ இல்லை ஒரு தயாரிப்பாளன் படமாகவோ நான் அடையாளப்படுத்த மாட்டேன். இது டெக்னீஷியன்ஸ்க்கான படம். இந்த படத்தோடய ஒவ்வொரு படத்துடைய தரத்துக்கு ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், எடிட்டர், கலை இயக்குனர், டைரக்டர் இவங்களுடைய உழைப்பு தான் இந்த படத்தை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. எந்த ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கும் சலைக்க அவங்களுக்கு அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தரம் இந்த ஒளி இந்த டெக்னீஷியன்ஸ் காரணமாக இந்த படத்துக்கு வந்திருக்கு. அது இந்த நீங்கள் அந்த ஒரு பானை சோற்றுக்கு பதங்கிற மாதிரி அந்த ட்ரெய்லர் மட்டும் இல்லை, முழு படத்துலையுமே நீங்கள் இந்த குவாலிட்டி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன், அது உண்மை. அது படம் பார்த்தவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது அப்புறம் படத்தில் நடித்தவங்க
பூராமு ஒரு அற்புதமான கலைஞர். அவர் இன்னும் தமிழ் சினிமா சரியாக ரெண்டு மூணு படங்களில் பேர் வாங்கினா கூட இந்த படம் அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளமாக, அவருடைய பூராமு இனிமேல் நெடுநல்வாடை ராமுவாக அறிவிப்படுவார். வாழ்ந்திருக்கார் மனுஷன், அது என்ன சொல்லன்னு தெரில. அது இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் எங்கள் தாத்தாவோடைய இன்ஸ்பிரேஷனில் எழுதுனது தான். கொஞ்சம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு தளத்தில் அவரை நான் பூராமல் பார்க்கல, எங்கள் தாத்தாவை தான் பார்த்தேன். எவ்ரி சீன் கேமரா இருந்ததுன்னா கேமரா இருக்குங்கிற ஒரு உணர்வே எந்த அவருக்கு இருக்காது. அவர் மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். அந்த ப்ராப்பராக சென்னையில் வந்து பிறந்த ஒரு ஆள், நீங்கள் நார்மலாக பேசுனீங்கன்னா தெரியும், இன்றைக்கி ஒரு 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 முக்கிய அலுவல் காரணமாக அவரால் வர முடியாமல் போச்சு, அவர் உடம்பு முடியாதனால. அவர் பேசும்போது அவர் இன்னும் பேசியிருந்தார்னா அந்த வித்தியாசத்தை நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சிருக்கும். அவர் டிப்பிக்கல் சென்னை பேச, அவர் பேசுனார்னா மெட்ராஸ் ஸ்லாங் அப்படி பொங்கி வலியும் சென்னை ஸ்லாங். அவரை வந்து நெல்லை தமிழ் பேச வச்சுருக்கோம். அது அது இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஸ்லாங்கு திருநெல்வேலி தான். கோயம்புத்தூர் ஈஸியாக பேசிடலாம், மதுரை கூட சலைச்சு பேசிடலாம், திருநெல்வேலி பேச முடியாது யாருக்கும். பெரிய 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 ஜாம்பவான்களே அந்த தமிழ் பேச திணறியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மொழியை அவருக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆள் கிட்டத்தட்ட படம் முழுக்க 55 படத்தில் முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் வரக்கூடிய ஒரு வலுவான கதாபாத்திரம், சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நிறைய வசனங்கள் இருக்கும். அதை வந்து அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ பயிற்சி எடுத்துக்கிட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் பூராமல் தெரியலை, கருவாத்தவர் தான் தெரிஞ்சார். இந்த வருஷத்துக்கான எல்லா விருதுகளும் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர் 1000 பாடல் 1000 படத்துக்கு பாட்டு எழுதிட்டார். இன்னமும் அந்த ஒரு புது முதல் படத்துக்கு பாட்டு எழுதக்கூடிய ஒரு இளமையாக, ஒரு ஆர்வத்தோடு, ஒரு சின்ன பிள்ளையோட ஆர்வத்தோடு தான் நான் அவரை பார்த்தேன். ஏன்னா அந்த பாட்டை முதல் முதல்ல கருவாத்தவ பாடல் தான் அந்த படத்துக்கு முதல் முதல்ல அவர் எழுதி கொடுத்தாரு. இந்த அந்த சூழல் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த பாட்டு இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்துல வரும். இந்த பாடல் தான் அந்த படத்துடைய யூஎஸ்பியாக நான் கதை எழுதும் போதே தீர்மானித்தேன். இந்த பாடல் தான் அந்த படத்துக்கு அடையாளம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சும் இந்த படத்தை குறிப்பிடும்போது இந்த பாட்டு அந்த படத்தில் இருந்தது, அந்த பாட்டை வச்சு தான் அந்த படத்தை அடையாளப்படுத்துவாங்க. அது அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாடல் அது. அது அது சரியாக வந்துச்சுன்னா அந்த படம் சரியாக வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் முதல்ல நான் கதை என்றைக்கு கதை எழுதும்போதுமே தீர்மானிச்சு இந்த பாடல் வர்ற இடம் முக்கியமான இடம், இந்த பாட்டு சரியாக வந்துச்சுன்னா நம்ம படம் சரியாக வந்துடும் அப்படின்ட்டு முதல்ல அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். பாட்டை எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ பாடம் எழுதியிருக்காரு, 500 பாடம் எழுதியிருக்காரு. நாங்களாம் ஒரு சாதாரண ஆள், இன்னும் புதுசாக போகிறேன். அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டு அதை வாசித்து காமிக்கிற அந்த உற்சாகம், அந்த என் கையில் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு. ஏதோ ஸ்கூலில் முத முதல்ல ஒரு பையன் வந்து அம்மான்னு எழுதிட்டு ஆனான்னு போட்டு டீச்சர்கிட்ட போயிட்டு காட்டிட்டு நல்லா இருக்கான்னு கேட்குற மாதிரி என்னை பார்த்தார் அவர். அந்த ஒரு கமிட்மெண்ட்டு, அந்த ஒரு உற்சாகம் தான் அவரை இந்த நிலமையில் வச்சுருக்கு. எனக்கு நான் வந்து சாதாரண ஆள், அவர் வாங்குகிற ஊதியத்தில் 25% கூட என்னால் கொடுக்க முடியாது. அவர் தெரியும், கதை பிடிச்சதுனால தான் அந்த படத்துக்கு அவர் பாடல் எழுதி கொடுத்தாரு. ஆனால் அப்படி இருந்தால் கூட ஏதோ கடமைக்கு நம்ம எழுதி கொடுத்துருவோம், ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம போய் திருப்பி கேட்க முடியாத சூழலில் கூட நான் பொறுமையாக அவருக்கு திருப்தி வர்ற வரைக்கும் எழுதி தான் எனக்கு கொடுத்தாரு. அதோடய வீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பசுவின் தியாகம்தான் உசுராக ஒழுகுது பாலாக, ஒரு மனுஷனின் தியாகம்தான் ஒவ்வொரு குடும்பம் ஆளாக. இதுதான் கதை. இவ்வளோ பெரிய ஒரு இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நம்ம எல்லார் வாழ்க்கையும் இந்த 4 வரிக்குள்ளே அடங்கிடும். அது அந்த 4 வரி தான், 4 வரிக்குள்ளும் அந்த படத்தோட கதையும் அடங்கிடும். அந்த அவ்வளோ இந்த 4 வரியே எழுதணுன்னா அந்த கதையை எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருப்பார், இந்த கதைக்காக எவ்வளோ யோசிச்சிருப்பாருன்னு என்னால் சத்தியமாக அந்த பேப்பரை கையில் வாங்கினோன்னே நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அது அது உண்மை. அது எல்லோரும் சொல்ல மாதிரி சினிமா ரொம்ப கிளிஷேவாக இருந்தால் கூட அதுதான் உண்மை. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் சரியாக வந்துடும் அப்படிங்கிறது. அது அந்த இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தடவையும் இந்த படம் பிரச்சனை வரும்போதும் அந்த பாட்டை போட்டு பார்ப்போம். ஆஃபீஸில் பாட்டை போக்கு பார்க்கும்போது இந்த பாட்டு இந்த உழைப்பு இந்த இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இதுதான் நம்ம அடையாளம், இதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் எங்களை முன்னாடி எங்களை வந்து உண்மை தானே இல்லை. அந்த பாட்டு முதல்ல அந்த படம் ஆரம்பித்தப்போ சொல்லி வச்ச மாதிரி அந்த பாட்டை தான் ஆரம்பித்தோம் நாங்கள். ஃபஸ்ட்டு 5 நாள் ஷூட்டிங்கில், ஏன்னா வழக்கம் போல் எல்லோரும் புதுசு புது டீம் எப்படி செட் ஆகும்னு பார்க்குறதுக்காக காட்சிக்கு யாரும் போக மாட்டாங்க, பாடல் தான் ஆரம்பிப்பாங்க. பெரிய படங்களுக்கே அது வழக்கம். முதல்ல பாட்டு எடுத்துடும், அந்த பாட்டு முதல்ல எடுத்து இவங்களை காட்டினதுனால தான் அந்த படம் மேற்கொண்டு வளர்ந்துச்சு. அந்த மேற்கொண்டு அந்த படத்தை பண்ணுறதுக்கும் இந்த படத்தை இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி இதை முடிக்கிறதுக்கான உந்து சக்தி அந்த பாட்டு தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதுதான் எங்கள் அடையாளம். கருவாத்தவ பாடல் தான் நெடுநல்வாடை அடையாளம், எங்களுடைய அடையாளம். அதுக்கப்புறம் அஞ்சலி நாயர் அந்த பொண்ணு. எல்லா வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. பெரிய கெட்டது நடந்துச்சு அது. அந்த ஏற்கனவே நடித்த கதாநாயகி இந்த படத்தில் நடந்த ஒரு பிரச்சனை பண்ணி படத்துலேருந்து வெளியே போய் எங்களை எல்லாம் தெருவில் இழுத்து விட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் பண்ணி விட்டுச்சு. அவ்வளோ பெரிய தாண்டி திருப்பி வந்து
படத்துக்கு திருப்பி வேறு ஒரு கதானையை தேடி பிடிச்சி படம் பண்ணணும்னு ஆசை. திருப்பி ரெண்டாவது தடவை படம் பிடிக்க போகும்போது அவ்வளவு நமக்கு எப்பவுமே வந்து ஒரு தடவை கரண்டை தொட்டுட்டோம்னா பயம் வரும், ரெண்டாவது தடவை போய் தொடமாட்டோம். அது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், படத்தில் நடக்கிற ஒரு படத்தில் சரியாக வரணுங்கிறதுக்காக நம்ம சில நேரம் கடுமையாக நடந்து போனோம். ஒரு 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 கதாநாயகி இப்போ உதாரணமாக பூராம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான காட்சியில் கீழே விழ வேண்டிய சூழல் வரும். அந்த அவருக்கு வந்து இடுப்பில் அவர் உடம்புக்கு கீழே குனிய முடியாது. ஆனால் அந்த சீன் தான் கதையோட உயிர். அவர் கீழே விழுந்துதான் ஆகணும், உருண்டு தான் ஆகணும். அப்போ அவருக்கு வலிக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை எடுக்காமல் இருக்க முடியாது. இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அந்த பையன் 10 வயசு பையன், ஆனால் வெயிலில் அந்த மணலில் நீங்கள் சீனை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி கேமரா பின்னாடி லைட் இருக்குது, அழகாக ஓடி வரான், பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு மண் சுடும், கால் பொத்து போயிடும். அந்த சின்ன பையனுக்கு வலிக்குங்கிறதுனால நம்ம வந்து நினச்சோன்னா படம் எடுக்க முடியாது. அது வேறு வரை சில நேரங்களில் நம்ம கடுமையாக தான் நடந்துக்க வேண்டியிருக்கு. அப்படி வேலை சார்ந்து கடுமையாக நடந்துக்கும் போது அதுக்காக அதை வெளியே சொல்ல முடியாமல் வேறு பிரச்சனைலாம் கிளப்பி விட்டு எங்களை துன்புறுத்துதல், எங்கள் டீமையும் துன்புறுத்தின சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடுமையாக இல்லைன்னா படம் எடுக்க முடியாது. நீங்கள் கையில் நீங்கள் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு அந்த பையனுக்கு கால் சுடுவோம் அப்படின்னா என்னால் அந்த ஷாட் எடுக்க முடியாது. பூராம் கீழே உள்ள அவரால் விழ முடியல அப்படின்னா என்னால் அந்த காட்சியை எடுக்க முடியாது, அப்போ படமே எடுக்க முடியாது. அப்படின்னால திருப்பியும் அதே காட்சியை திருப்பி எடுக்க போகிறோம். அந்த பொண்ணு இந்த சீனை அந்த பையனை கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிச்சு, முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிச்சு. இப்போ இந்த பொண்ணுகிட்ட அதை திருப்பி சீன் எடுக்கும்போது எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது தேஜாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வரும், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி ஒரு படத்தில் ஒரு பொண்ணால் பிரச்சனை வந்து திருப்பி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஷூட்டிங் போகிறோம். அப்போது அந்த நெருசனை செஞ்சு ஒரே நாள் நேரம் ஒரே நாள் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் அன்றைக்கி மத்தியானம் வந்து எங்களுக்கு அந்த முதல்ல ஆரம்பித்த மாதிரியே பாட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். அந்த பாட்டில் ஒரு அந்த அரிசியை புடைச்சிட்டு ஒரு ஷாட் அது நடித்தது. அப்போ முடி அப்போவுமே தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு அரை நாளில் எங்களை ரிலாக்ஸ் ஆக்கி எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த படத்தை மேற்கொண்டு நடிக்க வச்சதுக்கு என்னை வேலை செய்ய என்னை மென்டலாக தயார்படுத்தினதுக்கு அந்த பொண்ணோட ஆட்டிடியூடு மிக முக்கியமான காரணம். முழு படத்தையும் முடித்தது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. இன்றைக்கி சொல்கிறேன், திருப்பியும் சொல்லலாம், இன்றைக்கி போய் சொன்னால் தைரியமாக சொல்லலாம், இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ பிரச்சனை வேணால் தாங்கலாம். இதோட மோசமான பிரச்சனை கூட நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம். இவ்வளோ நல்லது நடக்கும்னு சொன்னால் அவ்வளோ இதோட பெரிய கெட்டதை கூட நம்ம தாங்கலாம். மிகப்பெரிய இடம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. வழக்கமாக போஸ்டரில் அவ்வளோ தூரம் அந்த பொண்ணோட முகத்தை பெருசாக போட்டிருக்கோம், மற்றவங்கள்லாம் சின்னதாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு காரணம் இருக்குது. அந்த பொண்ணு படத்தை தாங்கி நிற்கிது இந்த ரெண்டு பேரும். இது எப்படி வந்து பூவில் பூ படம் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பார்வதியோட படம் தான். அழகி வந்து நந்திதாஸ் படம் தான், பார்த்திபன் சார் படம் இல்லை அது. அது மாதிரி நெடுநல்வாடை அஞ்சலி நாயர் படம் தான், அமுதாவுடைய படம் தான் அது. அந்த படம் முடித்து வெளியே வரும்போது அந்த பொண்ணு மன உங்கள் மண்டைக்குள்ளெல்லாம் அன்றைக்கி ராத்திரி தூங்க விடாமல் உங்களை தொந்தரவு பண்ணுவாள்.